அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு நடந்த நாலு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி முழுமையாக அச்சிடப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா திருவிர்பா ஸோ திருவிற்பா அப்படிங்கிற நூல் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வளலா ஸோ இது வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு இந்த திருவருப்பா வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஆறு தொகுதிகள் வந்து கொண்டிருக்கும் அடுத்து மூணாவது வந்து பார்த்தோம்னா சத்திய தர்மசாலை ஸோ சத்திய தர்மசாலை வந்து பார்த்தினா வள்ளலார் தொடங்கியிருப்பார் ஸோ இதுவும் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு நாலாவது வந்து பார்த்தோன்னா பிரார்த்தனை சமாஜம் ஸோ பிரார்த்தனை சபாஜம் வந்து பார்த்தினா பம்பாயில் ஆத்மராம் பாண்டுரங்கா அப்படிங்கிறவர் வந்து தொடங்கியிருப்பார் ஸோ இது தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா பத்தொம்போது பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு நிகழ்வுகள் நடந்திருக்கும் ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம் ஸோ ரவுலட் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொம்போது பத்தொம்பது ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து பார்த்தோம்னா ரவுலட் சட்டம் வந்து ஏற்றப்பட்டிருப்பாங்க அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிளாஃபத் இயக்கம் ஸோ கிளாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொம்பது பத்தொம்பது ஸோ பத்தொம்பது பத்தொம்போது பத்து பத்தொம்போதில் வந்து தொடங்கியிருப்பாங்க அதாவது வந்து பார்த்தோன்னா பத்தாவது மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது பத்தொம்போதில் தொடங்கப்பட்டதாக வந்து பார்த்தோன்னா கிளாஃபத் இயக்கம் பத்தொம்போது பத்தொம்போது பத்து பத்தொம்போது அடுத்து மூணாவது வந்து பார்த்தோன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நாள் வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் பதிமூணு பத்தொம்போது பத்தொம்போதில் வந்து நடைபெற்றிருக்கும் இது வந்து ரவுலர் சட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டம் தான் வந்து பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பிளேஸில் போராட்டம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கியில் சுட்டிருப்பாங்க ஸோ இதனால் சொல்லியிருப்பாங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோன்னா பத்தொம்பது பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணாம் தேதி நடந்தது அடுத்து நாலாவது வந்து பார்த்தோன்னா மாண்டே செமஸ் போடு சீர்திருத்த சட்டம் ஸோ இது ஏற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா பத்தொம்போது தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்